என்று நினைத்தாயோ? ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் பண்ணோம் சரிங்களா. ஒரு தரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி ஒரு 9000 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது எடுக்கப்பட்ட மேட்ச் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா. ஒரு தகவல், முக்கியமான தகவல், அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க முன்னாடி நம்ம சேனல் புதுசு யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் தர மாதிரி ஒரு தரமாக ஒரு லைக் பண்ண தட்டி விட்ருங்க சரிங்களா. பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்ருங்க மக்களே சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு மேட்ச்சு, ஒரு வடக்கன் பாய் கூட விளாண்டு ரைட் விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரஸ் பண்ணி வந்துட்டான் சரிங்களா. ஏதோ பச்சை பாட்டு போல தெரியுது. இப்போ தான் இறங்கியிருக்க, கண் இல்லாமல் வந்திருக்கான். தான் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு முடிச்சிட்டேன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ப்ளஸ் 9000 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு தரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அடிச்சுட்டு லூட்லாம் அடிச்சுட்டு பார்க்காம பீமஸ்லாம் அப்புறம் எவனுக்கு ஆனால் அலாஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.60 எடுத்தாச்சு. ட்ரோகன் அந்த தரமான ஒரு கன் காம்பினேஷனில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3.5 சரிங்களா காயின் இருந்துச்சு. நம்மளால் டீமால் தூக்குற அளவுக்கு காயினை வச்சுட்டு மற்றதுக்கெலாம் கிரிட்னு வாங்கிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆட்டோ மேட்ச்க்கு கனெக்ட் ஆன பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பிளேயர், தரமான பிளேயர் சரிங்களா. எப்படி சொல்கிறேன்னா டவுனாக பெரிய ஹீல் பண்ண வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பீமா செட்டில் ஹீல் பண்ண வந்துட்டான் சரிங்களா. அவனோட டீம்மெட்டு அவன் வந்து இப்போ ஒரு 2 DO பார்த்தீங்கன்னா அங்கே ரஷ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தானுங்க. தரம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிராஸ் ஃபயர் பண்ணி தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 kill இங்கேயே அடிச்சிருப்போம் சரிங்களா. டவுனாக டவுனாக கிரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர்த்த தரத்தையும் தரமாக இங்கேயே வச்சு செஞ்சாச்சு சரிங்களா. இது ஒரு தரமான ஒரு அட்டகாசமான இடம்னே சொல்லிக்கலாம் பீமா செட்டி சரிங்களா. இப்போ பீக்கில் கூட அதிகமாக இறங்க மாட்டாங்க, பீமா செட்டில் தான் நிறைய டியோ இறங்குச்சு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனாக அடிச்சு முடிச்சுட்டு க்ளீன் போல்டாக முடிஞ்சுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எருமி சரிங்களா. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆல்ட்ட ஃபைட் போட்டிருந்தானுங்க. தங்க இரு தங்க வரேன் அண்ணன்ட்டு கில்ல கொடுங்கன்ற மாதிரி நானும் ரெஸ்ட் பண்ணிட்டேன். ரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்கடா இருக்கான்னு பார்த்தேன். முன்னாடி 2 பேர் ஓட்டிருந்தானுங்க, ஒருத்தர் பேக் அடிச்சு போயிடுவான் சரிங்களா. ஒன்று தின்றிருந்தாலும் நான் நேரம் போட்டு விட்டேன் சரிங்களா. ஓ இது வேறு கிராஸ் ஃபயர் போலங்க ரைட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓசி கில்ல அடிச்சிட்டானுங்க அவனோட கில்லர் ரைட்டு. நம்ம டீம் ஆளுக்குள்ள அந்த உள்ளே இருக்கிற எனிமி பார்த்தீங்கன்னா ஓசி கில்ல அடிச்சினாங்க. சரி ரைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நேடு சுவிச் பண்ணி விட்டு இந்த கிரனேட் ஸ்லாட்டு போட்டு தரமாக பார்த்தீங்கன்னா இதுலேயே ஷார்ட் கன்லேருந்து கிரனேட் ஸ்லாட் உருட்டி விட்டு நேடை உருட்டி விட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் ஆகிட்டேன் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தனில் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கிளியும் பார்த்தீங்கன்னா கிளைமெண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா எனிமி கிரட்டு கிரட்டு ஓடிட்டு இருக்கிறான். சரி ரைட்டராக தாங்க ஹீரோ நான் வந்துடுறேன்டான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எஸ்பி கொஞ்சம் கெயின் கம்மியாக இருந்துச்சு, கெயின் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடியெல்லாம் போட்டு கிரட்னு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கட்டுலீஸை பார்த்தீங்கன்னா ஒரு 2 squad ஃபைட் போட்டிருந்தானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே 2-3 பேர் ஓடிட்டு இருந்தானுங்க. அடிக்கலாமா வேணாமா, அடிச்சிடலாமா வேணாமா ஒரு தோணிகிட்டு இருந்துச்சு. அடிக்கலாமா, அதாவது ஒன்று இந்த சொல்லுவாங்க இல்லை சேத்துல கால் வைக்கணும் இல்லை மேட்டில் கால் வைக்கணும், ரெண்டுமே வேணாமல் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்மளே அடிச்சுருவானுங்க. சரி ரைட் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், வந்தால் மழை போனால் போயிட்டு போகுதுன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா கிரிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு சரிங்களா. உள்ளே தான் அங்கே எனிமி இருப்பான் போலன்னு நினச்சிட்டு இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டு விட்டேன் சரிங்களா. ஸ்டேட்டஜே போட்டு விட்டேன், ஆனால் எவன் இல்லைங்க எங்கே வேணாங்கன்னு தெரியல. இங்கே தான் இப்போ தான் ஃபைட் போட்டுருக்கானுங்க. பேக் அடிச்சு போயிட்டானுங்களா இல்லை என்ன கதையும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் டவுன் ஆகிட்டார். எங்கடா டவுன் ஆகுறேன்னு பார்த்தா மேலே MI2B அவன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டிமிட்ரி வச்சுருப்பான் போல. தான் பார்த்தீங்கன்னா டிமிட்ரியில் ஹீல் ஆகிட்டான். சரி தங்கம் எங்கே இனிமேல் இருக்கான்னு மார்க் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்களாம் பேச உள்ள ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கே நானும் வளர்ட்டிட்டு கிடக்கிறேன். சரி ரைட் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா MI2B தரமாக ஆகி இருந்தான் ஆப்போனண்ட். தரம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் மறுபடியும் டவுன் வச்சுட்டா சரிங்களா. பார்த்தீங்கன்னா கிளி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆமாம் கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் போயிட்டு தூக்கி விட்டாச்சு 1500 coin. இந்த மேட்ச் என்ன தெரியல காயினுக்கு மேலே காயின். இந்த புதுசு அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா காயின் கிரிட்டு கிரிட்னு எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா காயின் அல்டிமேட்டாக கிடைக்குது. சரி ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணிட்டோம் சரிங்களா. எங்கள் டோஸ் அவங்களான்ட்டு நானும் மூவ் பண்ணேன். பின்னர் வந்து தரமாக MI2B அடிச்சுனா நமக்கு அச்சிபி குருட்னு குருட்னு லாஸ் ஆகிடுச்சு. சரி ரைட்டு நீ என்னமோ பண்ணுறேன். அப்புறம் நம்ம டீமால் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சிட்டாங்க, இறங்கி முடிச்சுட்டு நம்ம கீழ் பண்ணி விட்டேனே அவள் வீட்லேயே இறங்கியிருப்பான் போல். ஆப்போனண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருந்தப்பான்னு நினைக்கிறேன். தரம் பார்த்தீங்கன்னா யூபியில் கிரிட் நாளைக்கு முடிச்சுட்டேன். சரி ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் ஒரு சங்கட்டமான ஒரு மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு மேலே ஒரு டியோ இருக்குது சரிங்களா. நம்மளும் பார்த்தீங்கன்னா ரஸ் பண்ணி அடிச்சிடலான்ட்டு நானும் மேலே கான்ஃபிடென்ட்டோட வந்தேன் சரிங்களா. அந்த கட்டை பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். நம்ம ஒரு சின்ன டேமேஜ் அடிச்சு விட்டோம் சரிங்களா. ஒரு டீசெண்டான டேமேஜ் ஒரு 90 HP லாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர் இருந்துச்சு, நம்ம தான் நேர் இருந்துச்சு. நேரை உருட்டி விடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தரம் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் அடிச்சு பார்த்தீங்கன்னா நேர்லேயே சோனியா விழுந்துடும் சரிங்களா. அவன் பார்த்தீங்கன்னா சோனியா விழுந்துருச்சுன்னு இவனை அடிச்சா தான் நம்ம உயிர் பழைக்க முடியும்னு வந்தே வந்தால் நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கில்ல போட்டார். ரொம்ப சங்கடமாக போச்சுக்குமார். சரி ரைட்டு பார்த்துக்கலாம். தரம் பார்த்தீங்கன்னா ஒரு கில்ல அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் அவனோட டீம் ஆள் பார்த்தீங்கன்னா பெரிய அடித்தா நமக்கு சோனியா விழுந்துச்சு. தரம் பார்த்தீங்கன்னா அவனையும் அழுத்தி முடிச்சுட்டு நம்ம சோனியா உசுரை நம்ம காப்பாற்றிக்கிட்டாச்சு. சரி ரைட் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபுல் மெடிக்கிட்டு போட்டு மெடி ரொம்ப லாஸ் பண்ணி விட்டான். விட்டுருந்தா நம்மளையும் தொலைச்சுன்னு இருப்பான்.
நான் பார்த்தீங்கன்னா பெரிய அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு வர வேண்டியது நம்ம டீமால் ஒரு ஓசி கில்லு அடிச்சாரு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், கில்லா பஞ்சம் கில்லா பஞ்சம். சிறையின் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நானும் ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிறதா. சரிங்களா, ஆமெல்லாம் கம்மியாக இருக்குது, M60க்குலாம் 190 ப்ளட்லாம் பத்தாதுங்க. ஒரு 200-300 இருந்தால் தான் கிரண்ட் இருக்குது, வாழை வச்சு கிரண்ட் அடிச்சோம்னா பெரிய அறிவியும் பார்த்தீங்கன்னா ஒன்று எனிமின் தான். சரிங்களா, அவன் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே ஏறிடுவான். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு நேடை உருட்டி விட்டு தரம் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சுருவான். சரிங்க, பாம் பக்கரியாக மாறிய தரணும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமாக உருட்டி விட்டு நேரிலே பார்த்தீங்கன்னா கிளியர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலை 9 வந்துருச்சு. சரிங்களா, நம்ம டீசெண்டாக கில்லெல்லாம் அடிச்சாச்சு, பிளேஸ்மெண்ட் மட்டும் அடித்தா தரமாக ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் என்னன்னு தெரியல, இந்த என்ன போயிட்டு டெலிபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த டெலிபோர்ட்டை போட்டு தரமாக ஆடிட்டுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உன்ன தோணும். சரிங்களா, அவனை பார்த்தீங்கன்னா அவன் கிம்மால் அடிச்சிடாது. ஒரு செகண்ட் முன்னாடி வந்து ஓசி கில்லை நம்ம அடிச்சிருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, அடிச்சுட்டு போகிறான், கில்லை அடிச்சு போகிறான், நமக்கு என்ன வந்துச்சு அவன் கில்லாக வரிக்கிறான். ஆனால் நம்ம கில்லை ஓசி கில் அடிச்சு இன்னும் எனக்கு ஆதங்கமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் ஒரு எனிமி இருந்திருக்கான். சரிங்களா, யூஎம்பி வச்சுட்டு ஒரு எனிமி இருந்திருக்கான், யூஎம்பியில் எனிமி இருக்கான். சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரெஸ்ட் பண்ணி வந்தான். சரிங்களா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா விரிய ட்ரோனை வச்சு கிரு 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 கிருன்னு அழுத்தி முடிச்சது. சரிங்களா, அழுத்தி முடிச்சு நம்ம சரியான அஜிபி லாஸ் பண்ணிட்டா தரமான பிளேயர் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெடிக்கை போட்டு கிருக்குன்னு அஜிபி கெயின் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைவு 6-6 இன்னும் ஒரு 3 டியோ தான் இருக்குது. சரிங்களா, இதிலெல்லாம் வெறியான சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லேருந்து எனிமி அந்த வீட்லேயும் கிருன்னு அடிக்கிறானுங்க, தரமாக அடிச்சானுங்க, நம்ம அஜிபி வெறிய லாஸ் பண்ணுறானுங்க. சரி நம்மள்ட்ட ஃபுல் முடிக்கிட்டு இருக்குது, அதே போட்டு போட்டு கிருன் லைஃப்பை கெயின் பண்ணிட்டு வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆள்கிட்ட ஃபுட் ஸ்டெப் ஆடிச்சு. சரிங்களா, சரி ரைட் அவன் ஆடிக்குவான், நம்ம பார்த்து ஆடிட்டா சரிதான் அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு இங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். சரிங்களா, நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்துட்டா நம்ம டீம் ஆள்கிட்ட எனிமி ஃபுட் ஸ்டெப் அடிச்சு பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா தரம் அடிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு பிரியாணி அடிச்சாச்சு. சரிங்களா, நம்ம வாழை போட்டு கிரிட்டும் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவன் சோனியை போட்டு சோனியை இருந்துருச்சு, அவனுக்கு டிமிட்ரி போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தப்பான்னு நினைக்கிறான். நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அந்த மனசு தான் சார் கடவுள்ன்ற மாதிரி இருந்துச்சு. சார் பரவாயில்ல, அவர் பார்த்தீங்கன்னா கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி உள்ள இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் தான். சரிங்களா, அவன் அடிக்க இப்போ உள்ள லெஃப்ட் சைட் பார்த்துட்டேன், ரைட் சைட் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே கிரிட்டுனு அடிச்சிட்டானுங்க, எங்கேருந்து எவன் அடிக்கிறான்னு தெரிய மாட்டேன். லாஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இதுலெல்லாம் நான் இப்படி நினச்சி இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், இப்படி ஒரு லாஸ்ட் ஜோன் சின்ன ஜோனில் ஹீல் ஆகி அதுக்கு 2 டைம், 1 டைம் இல்லை 2 டைம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இறங்கிடுவேன். சரிங்களா, அஜிபி ஜோன்லேயே நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, அதான் நம்ம இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த மாதிரி லாஸ்ட் ஜோனில். அப்புறம் ஜோனுக்குள்ளே லைஃப் தரமாக அடி வாங்கிடுச்சு. செகண்ட் ஜோனு சாரி லாஸ்ட் ஜோனுங்காட்டி கொஞ்சம் லைஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் நன்மைக்கேன்ற மாதிரி இறங்கிட்டு. சரிங்களா, பக்கத்தில் லூட் பாக்ஸ் கிடந்துச்சு, லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு வால் சேஃப்டியாக போட்டு அப்புறம் யூஎம்பி எஸ்விடி எல்லாம் டீசெண்டான லூட் இருந்துச்சு. நம்ம ஹெச்பி ஜோன்லேயே அடிவாங்க பார்த்தீங்களா, அதுங்காட்டி ஹெச்பியில் டிமிட்ரியும் ஒரு மெடியும் போட்டு ஹெச்பியை ஃபுல் கெயின் பண்ணிட்டு அப்புறம் அட்டாக் அடிச்சுக்கலாம் நானும் வெயிட் பண்ணுறேன். ஹெச்பியும் பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ கெயினிங் மட்டும் வந்தாலும் அடித்து போரிச்சு விடலான்னு நானும் ஒரு சரியான ஒரு வைப்பில் போயிட்டு பார்த்தேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிரிட்டு கிரிட் நடந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு ஒருத்தவனுச்சா. சரிங்களா, அவனை தரம் அழுத்துனா அவன் இங்கெல்லாம் மசா லேக். சரிங்களா, இதில் நான் காட்டுற மாதிரி லேக் எப்படிலாம் ஆகுது, லாஸ்ட் டைத்தில் நீங்கள் பார்ப்பீங்க செல்லு ஸ்ட்ரக் ஆகிறத. அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்களே அப்படி காட்டுது. சரிங்களா, ஆனால் அப்போ நியரில் எப்படி எப்படி இருந்திருக்கும் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் லேக்காக இருந்துச்சு. அப்படியே செல்லு கிட்டுக்கிட்டு சேக்காச்சு. சரிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம டீம் ஆள் ஹீட் பண்ணி விட்டார். அந்த மனசு தான்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் வேன் என்று நினைத்தாயோ டன் 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 வெறிய பார்த்தினா கீழே ஆகிட்டு மறுபடியும் இறங்கிட்டு இருந்தேன். சரிங்களா, எனிமி எவன் இருந்தாலும் அடித்து அட்டாக் அடித்து நீ பொறுச்சு எடுக்கணும்ட்டு நானும் ஒரு கான் பண்ணிட்டோம் இறங்கிட்டு இருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டியோவே இருந்துச்சு. சரிங்களா, அவனை அடிக்கலாம்னு நானும் பார்த்துட்டு பாருங்கள் இப்போ காட்டுற பாருங்கள் எப்படி டியோ எப்படி இருக்குன்னா தலைமையிலே கிருன்னு அழுத்தி இருந்திருக்குன்னு தப்பு பண்ணிட்டேன். சரி ரைட், அப்போ இருக்க இதில் யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோனியா விழுந்து சரிங்களா சுற்றி வாழ போகிறான்ட்டு அவனும் ஒரு லைட்டாக டர்ச்சாயிருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா கிளி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பேலன்ஸ், நம்மள்ட்ட புல்லட் இல்லாதங்காட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா மசா லேக பார்க்க போகிறீங்க. அப்படி தரமான லேகா செல்லு அந்த நேரத்தில் சரியான சேர்க்காச்சு, அப்படி கிரிட்டுன்னு இருந்துச்சு லேகு. சரி ரைட், தரமாக பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பூயாக அடித்தாச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு மேட்சை பெஸ்ட்டு மேட்சாக அடித்தாச்சு. டெய்லி மிஷன்லாம் இருக்குங்காட்டி ஒரு 57+ ஆச்சுங்க, எல்லாம் ஒரு 37 தான் இருந்திருக்கும். தரமான ஒரு பூயாக போட்டாச்சு. சரிங்களா, தரமான மேட்ச்சு லாஸ்ட் ஜோன் போயிட்டில் இப்படிலாம் நான் எதிரே பார்க்கல. சரிங்களா, இப்படிலாம் இறங்குவானு. சரி ரைட் மக்களே, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, கில்டுக்கு யாராச்சும் வரீங்களா இல்லை கில்டு ரிவியூவில் ஏதாச்சும் பண்ணலாமா இல்லை கில்டை பற்றி ஏதாச்சும் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, கில்டு ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி என்ன நடத்தலாமா. சரி, அது நான் அடித்த வீடியோவில் போகிறேன். சரிங்களா, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். போயிட்டுற மக்களே.
தரம் பார்த்தீங்கன்னா இப்போ 900 பாயிண்ட். சரி ரைட், டாடா, பை பை, சியோ, டேக் கேர், போயிட்டு.